अथ त्रयोदशोऽध्यायः श्री सद्गुरुर्वाच म्लेच्छकिरातो यवनः चण्डालः पुल्कसोऽपि वा साधु संगम मात्रेण लोक पूजा भवन्ति ते जातिं न पृच्छेत् भक्तस्य केवलं वैष्णव स्मृतः नीशोऽपि जन्मना मर्त्यो हरिभक्त्या विशुद्धिति भजन्ति श्रद्धया विष्णुं चण्डालाश्चापि पामराः मुह्यन्ति वेदशास्त्रज्ञा विप्राः पण्डितमानिनः अधीत्य वेदान्निखिलान् कृत्वा कर्माणि सर्वशः यस्य कृष्णे रतिर्नास्ति स शूद्रो ब्राह्मणोऽपि सन् यः शूद्रो जन्मना नीचो विशुद्धः कृष्णकीर्तनात् स एव ब्राह्मणः प्रोक्तः सद्यस्तं प्रणमे द्विजः चण्डालो वापि शूद्रो वा म्लेच्छो वा यवनोऽपि वा कुर्यात् तस्मै प्रणामं च हरिभक्तिपरो यदि अम्बरीषस्य पदयोः दुर्वासा शरणं गतः एष भागवतो धर्मो जातिस्तु न विचार्यते सदाचारेण सम्पन्नान् ब्राह्मणान् श्रुतिबारगान् दूरतो वर्जयेद् भक्तः कृष्णभक्तिपरङ्मुखान् दुराचारेण संयुक्तान् कृष्णकीर्तन तत्परान् आश्रिष्य प्रणमेद् भक्तः चण्डालानपि पामरान् वर्णाश्रमकुलाचारो विहितो ह्यात्मशुद्धये कुर्वन्ति दाम्भिकामर्त्याः परस्परविदूषकाः वर्णाश्रमकुलाचारं कलिकल्मषपङ्किलम् अतिक्रम्य विशुद्धात्मा केवलं वैष्णवो भवेत् कश्चिदासीत् महाभागो रसखान इति श्रुतः यवनो धनिकश्रेष्ठः सर्वसद्गुणसंयुतः स कदाचित् भाग्यवशात् अगमत् मथुरापुरीं तत्रापश्यत् सभां म्लेच्छो महाजनसमन्विताम् विक्रेतु कामो रत्नानि यवनो हर्षसंयुतः क्षणं तत्रोपविश्यैव सुश्राव भगवत्कथां व्यासपीठस्थितो भक्तः प्रोवाच मधुरं तदा प्रवृत्ते दशमस्कन्धे कृष्णरूपस्य वर्णनम् आकर्ण्य यवनः सद्यः कृष्णसौन्दर्यवर्णनं तं वैष्णवं नापृच्छ च तद्दर्शनकुतूहलात् रसखान उवाच त्वयाद्य वर्णितो बालः श्रवणानन्दवर्धनः कुत्रास्ति वद मे शीघ्रं द्रष्टुमिच्छामि तं शिशुं ब्राह्मण उवाच बृन्दावने गोवर्धने गोकुले वास बालकः नित्यं क्रीडति गोवत्सान् चारयन् गोपबालकैः रसखान उवाच अधुनैवाहमिच्छामि गन्तुं बृन्दावनं शुभं मार्गं वद महाभागा नमस्तेऽस्तु सहस्रशः ब्राह्मण उवाच भाग्यवानसि शुद्धात्मन् सावधानतया शृणु वर्तते यमुनातीरे बृन्दारण्यं मनोरमम् रसखान उवाच एवमस्तु प्रगच्छामि नमस्ते ब्राह्मणोत्तम क्षिप्रं भवतु मे तस्य बालस्य मुखदर्शनम् श्रीसद्गुरुरुवाच इत्युक्त्वा यवनसोऽपि प्रतस्थे यमुनावनं विस्मृत्य रत्नपेटीं तां कृष्णदर्शनकौतुकात्
உன்மத்தவன் மகோத்சா பிரதாவன் யமுனாவனே அபிருச்சன் நிகிலான் பக்தான் நீலபால க்வவர்த்ததே ஏவம் சசம்பிரமம் பக்தா பிரேமோன்மத்தோ பிரமன்வனே அந்தே கோவர்தனம் பிராப யத்ர ஸ்ரீநாத மந்திரம் அத்ராஸ்தி கிம் நீலபாலோ மகாசௌந்தர்ய விக்ரஹ திரஷ்டுமிச்சாமி தம் சீக்ரம் மஹ்யம் தர்ஷய மாதவம் ஏவம் யயாச்சே யவனஹ பிரசாரித கராம்புஜஹ பிரணம்யே நிகிலான் சாதூன் பாஷ்பாகுல விலோசனஹ விஜ்ஞாய ம்லேச்சமேனம் தூ தே சர்வே வைஷ்ணவாஸ்ததா ஸ்ரீநாதஸ்யாலயம் கந்தும் நததுஹ மார்கமஸ்ய ச விரஹ வ்யாகுலாத்மாஷ கிருஷ்ண கீர்த்தன தத்பரஹ விருக்ஷமூலே வசன்நித்யம் விநித்ரோ வாயு போஜனஹ அப்ராப்ய நீலபாலஸ்ய தர்ஷனம் சுரதுர்லபம் விரஹேண வ்யாகுலோயம் யவனோ மூர்ச்சிதோ பவத் ஆகர்ண்ய சேஷ்டிதம் தஸ்ய விட்டலேஷ க்ருபாநிதிஹ த்ரஷ்டும் தம் நாயயோ சீக்ரம் மஹாபாகவதோத்தமம் தம் த்ருஷ்ட்வா விட்டலேஷம் ச யவனோ ஹர்ஷபூர்வகம் உத்தாய ப்ரார்த்தயாமாஸ க்ருஹீத்வா தத்பதாம்புஜம் ரசகான உவாச கருணாம் குரு கோஸ்வாமின் யவனோஹம் து பாமரஹ த்ரஷ்டுமிச்சாமி தம் பாலம் சௌந்தர்ய ரசவாரிதிம் நாஹமிச்சாமி சாம்ராஜ்யம் நாஹமிச்சாமி ஜீவிதம் இச்சாமி அஹம் கேவலம் து ஸ்ரீகிருஷ்ண முகதர்சனம் தத்வினா நிஷ்பலம் ஜன்ம நீலபாலஸ்ய தர்சனம் க்ஷிப்ரம் தர்ஷய கோஸ்வாமின் நமே சாந்திரிஹ பிரபோ ஸ்ரீ சத்குரு உவாச இத்யுக்த்வா ரசகானஶ்ச ருரோத பிரேம விஹ்வலஹ சாந்த்வயாமாஸ தம் பக்தும் கோஸ்வாமி விட்டலஸ்ததா கோவிந்த குண்டே விமலே ஸ்நாபயித்வா ச தம் ததா ப்ரஹ்ம சம்பந்த சம்ஸ்காரம் கிருதவான் பிரேமபூர்வகம் அத தம் வைஷ்ணவஸ்ரேஷ்டம் கிருஷ்ணதர்ஷனலாலசம் ஸ்ரீநாதம் தர்ஷயாமாஸ கிருபயா வல்லபாத்மஜஹ தேவம் ஜலதரஷ்யாமம் திவ்யபீதாம்பராவ்ருதம் கருணாந்த தீர்கநயனம் நாசாலம்பிதமௌக்திகம் குண்டலாலங்கிருதஸ்ரோத்ரம் கஸ்தூரி திலகோஜ்வலம் அமுல்ய ரத்னாபரணம் அனந்த குணசாகரம் தாமோதரம் தீர்கபாஹும் மணிகிங்கிணி மண்டிதம் மந்தஸ்மித முகாம்போஜம் கோவர்தனதரம் பிரபும் விலோக்ய தர்சனானந்த பரிபூரிதலோசன உச்சாரிதகரோ பக்தா பிரேமோன்மத்தோ நனர்த்தசா ஸ்ரீநாத தர்சனாத் சத்யா பிரேம தத்துவவிதம் வரா பபூவ ரசகானஶ்ச த்யக்த சம்சார வாசன விசித்ரார்த்த பதைர் கீதை காயன் ஸ்ரீநாதமச்சுதம் அனன்ய பக்தி சம்யுக்தஹ சசார வ்ரஜமண்டலே ரசகானஸ்ய பக்தஸ்ய சரிதம் கல்வசாபஹம் ப்ராப்னுயாத் கிருஷ்ண த்ருஷ்ணாம் சஹா ஸ்ருணுயாத் யஃ படேன்னரஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இதி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மஹாப்பிரபு விரஜிதாய ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதாயாம் சப்தம பாகே
श्रीरसखानचरितं नाम त्रयोदशोऽध्यायः। जय बोलो प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय।